கர்நாடகாவில் தமிழர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய தொகுதியான புலிகேசி நகர்ல தான் நம்ம இருக்கோம். இங்க போட்டியிடக்கூடிய பாஜக வேட்பாளர் முரளி அவர்கள்ட்ட ஒரு சிறிய நேர்காணல். சார் வணக்கம். ஒரு முக்கிய தொகுதியான தமிழர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய புலிகேசி நகர் தொகுதியில தான் போட்டிட்டு இருந்தேன். இங்க மக்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, அதுக்கான அதை சரி பண்ணக்கூடிய வாக்குறுதி? இந்த தொகுதியில பொறுத்த வரைக்கும் தமிழர்கள் ஒரு 18-20%, அதாவது மினிமம் 85-90,000 ஓட்டர்ஸ் இருக்கிறாங்க தமிழர்கள். 52% மைனாரிட்டிஸ் இருக்காங்க. கிறிஸ்டின்ஸ் ஒரு 11% இருக்காங்க. மீதி அதர்ஸ் 2-3% இருக்காங்க. பட் இந்த இங்க இருக்கிற தொகுதி மக்களுக்கு நான் எப்பவுமே சேவை பண்ணிட்டு இருக்கேன். முதல் தடவையா பாரதிய ஜனதா கட்சி என்ன இந்த பாகத்துக்கு தேர்வு எடுத்து இந்த கட்சியில எங்க வேட்பாளராக தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதே போல இந்த தொகுதி மக்களுக்கு எப்பவுமே நான் சிறுமியா இருப்பேன். இந்த தொகுதி மக்களுடைய கஷ்ட நஷ்டங்களுக்கும் என் வீட்டில் என்ன கஷ்டம் இருக்குது அதுதான் இந்த தொகுதியில் மக்களுக்கும் இருக்குது. அதே போல இந்த தொகுதியுடைய வளர்ச்சிக்காக என்ன பாடு பண்ணணும் நான் கண்டிப்பா பாட்டு போடுவேன். இந்த பகுதியில் பொறுத்த வரைக்கும் தாழ்த்தப்பட்ட சமுதாயங்கள் தாசி இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் நல்ல சலுகையை பண்ணி கொடுப்பேன். அதே போல மக்களுக்கு நல்ல படிப்பறிவுக்கு அவங்களுக்கு அந்த அவங்க வீட்டு பிள்ளைங்களுக்கு நல்ல படிப்பறிவு வளர்ச்சிப்பேன். நல்ல ரோடு, தண்ணி வசதி, ட்ரெயின் இதுமாரி வசதிகள்லாம் பண்ணி கொடுப்பேன். அதே போல நான் ஒரு தமிழன்ன்ற காரணத்தினால இங்கே இருக்கிற தமிழ் மக்கள் எல்லாம் எனக்கு நிறைய ஆதரவு கொடுத்துருக்காங்க. இங்கே முஸ்லீமும் இருக்காங்க, முஸ்லீம்ஸ் எல்லாம் கூட எனக்கு யாரும் எகனேஸ்ட் இல்லை, எல்லாமே எனக்கு ஆசீர்வாதம் பண்ணி ஆதரவு கொடுத்துருக்காங்க. மேற்கொண்டு இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் நான் 1986 பட்ச சங்கட்டனை பண்ணி வந்துருக்கிறேன், இந்த கட்சியை வளர்த்துருக்கிறேன். அதனால இங்கே இருக்கிற மக்கள் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணியிருக்கிறாங்க. சார் இங்க நிறைய வரும்போதே வந்து இந்த தொகுதியை பார்க்கும்போது இங்க நிறைய குடிசை மக்கள் இருக்கக்கூடிய பார்க்க முடியுது. அதனால வாழ்வாதாரம் அவங்களுக்கு வந்து முன்னேற்றம் வந்து அடையணும் அப்படின்ற கோரிக்கைகள் கண்டிப்பா முன் வச்சிருப்பாங்க. அதுக்கு நீங்க என்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்கீங்க, அவங்களுக்கு என்ன வாக்குறுதிகள் வந்து முக்கியமா கொடுத்திருக்கீங்க இந்த தேர்தல் சமயத்துல? இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து ஒரு எம்எல்ஏ ஆனந்த் கிடையாதுங்க. காரணம் என்னன்னாக்கா வேற சமுதாயத்தை சேர்ந்தவங்களாம் இந்த தொகுதியில் எம்எல்ஏ இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்யலன்றது நீங்களாம் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கும் இந்த நாட்டுடைய இந்த தொகுதியுடைய வளர்ச்சி எதுவுமே நடக்கலை. இனிமையாவது பாரதிய ஜனதாக்கு எனக்கு வாக்களிச்சு என்ன வெற்றி பெற செஞ்சால் இந்த தொகுதி மக்களுக்கு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு ஏழ்மை குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்னுடைய சேவை கண்டிப்பாக இருக்குங்க. இந்த தொகுதியை வளர்ச்சி அடையத்துக்கு எல்லா பணியும் நான் செய்வோம். இப்போ புலிகேசி தொகுதி வந்து உற்று நோக்கப்படுது அப்படின்னே சொல்லலாம், குறிப்பாக கர்நாடகாவில். ஏன்னா இங்கே முதல்ல வந்து அதிமுக வேட்பாளர் போட்டியிடுறதா சொன்னாங்க, அப்புறம் கடைசி நிமிஷத்தில் வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க. அதுக்கு அந்த தலைமையும் வந்து பாஜக மேலிடம் சொன்னது இணங்க தான் நாங்கள் வந்து வாபஸ் வாங்கணும்னு சொன்னாங்க. அது என்ன என்ன விஷயம் நிஜமாவே நடந்துச்சாங்க? ஒன்றும் விஷயம் இல்லைங்க. ஏடிஎம்கேல அன்பரசன் சொல்லிட்டு அவர் நாமினேஷன் பண்ணியிருந்தாருங்க. தலைமை கழகம் அவங்களுக்கு என்ன ஆதேசம் பண்ணாங்களோ எனக்கு தெரியாது. பட் அவர் வாபஸ் வாங்கிட்டு என்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னார். முரளே அவரும் அண்ணன் மாதிரி தான், தம்பி இந்த மாதிரி நான் வாபஸ் வாங்கிட்டு உங்க கூட சேர்ந்து நானும் உங்க கூட வேலை பண்ணுறேன், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த தொகுதியில் நம்ம வேலை பண்ணலான்ற ஆசுவாசம் கொடுத்தாங்க. அவரை போய் மீட் பண்ணி அவருக்கு மாலை மரியாதை பண்ணி அவரை எங்கள் கூட சேர்த்துக்கணும். இங்கே அதிமுக கட்சிக்காரனும் சரி பாரதிய ஜனதா கட்சிக்காரனும் சேர்ந்து சேர்ந்து இணைந்து நாங்கள் வேலை பண்ணிட்டு இருக்கோம் மேடம். அப்போ பாஜகவும் அதிமுகவும் இணைந்து வேலை பார்க்குது, ஆனால் அதனுடைய வேட்பாளர் வந்து பாஜகவிலிருந்து முன்னிறுத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாங்க. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் வேதனைக்குரிய விஷயமே எனக்கு நடக்கல. காரணம் என்னன்னா இந்த தொகுதியில நான் பிறந்து வளர்ந்துருக்கேன். இங்க இருக்கிற எல்லா மதத்தார ஜனங்களும் என்னை பத்தி தெரிஞ்சிருக்குது. அவங்க கூட அன்னோன்யமா இருக்கிறேன், நிறைய சேவை பண்ணியிருக்கிறேன். அதே போல படிப்புக்கோசரம் சில டொனேஷன் பண்ணியிருக்கிறேன். இந்த கொரோனா டைம்லேயும் டெய்லி 10,000 பேருக்கு அன்னதானம் பண்ணியிருக்கிறேன், ரேஷன் கிட்டு கொடுத்துருக்குறேன். இதுமாரிலாம் சேவை செய்கிறதுனால எனக்கு இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் யாரும் எனக்கு தொல்லை கொடுக்குறவங்களும் இல்லை, தொல்லை பண்ணுறவங்களும் இல்லைங்க. நீங்கள் எம்எல்ஏவாக ஆனதும் முதல்ல இந்த தொகுதிக்கு வந்து என்ன செய்வீங்க? முதல்ல இந்த தொகுதிக்கு இந்த தொகுதியில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் நான் நோட் பண்ணி
அந்தந்த வார்டுக்கு சம்பந்தப்பட்ட நம்ம கட்சியை சார்ந்தவங்களுக்கு நான் லிஸ்ட்டு வாங்கி அந்தந்த வார்டில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது அந்த ப்ராப்ளம் எல்லாம் வந்து ஒன் பை ஒன் நான் கிளியர் பண்ணி அவங்க சுகமாக வாழ சந்தோஷமாக வாழ எந்த ஒரு அச்சுறுத்தலும் இல்லாமல் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நல்ல முறையாக வாழறதுக்கு அவங்களுக்கு எல்லா வசதியும் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ சிறுபான்மையினருக்கான இடஒதுக்கீடு வந்து ரத்து செய்யப்பட்டதை தொடர்ந்து அவங்களுடைய எதிர்ப்பு அதிகமாக இருக்கு பாஜக நோக்கி அப்படின்னு சொல்றாங்க. அந்த சிச்சுவேஷன் உங்களுடைய தொகுதியில் இருக்கா? அப்படி இருக்குன்னா அதை எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்றீங்க இந்த எலெக்ஷன்ல? இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லிக்கிறோங்க, எங்கே தமிழ்காரர் இருக்காங்களோ அங்கே முஸ்லீமான் இருப்பாங்க, எங்கே முஸ்லீமான் இருப்பாங்க அங்கே தமிழ்காரர் இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஜோடியத்து மாதிரி, ஜோடியத்துனா ரெட்டு வாங்க மாட்டு வண்டி மாதிரி. நாங்கள் எப்போவுமே அண்ணன் தம்பியாக தான் வாழ்ந்துருக்கிறோம், எங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லை. இன்றைக்கி நிறைய முஸ்லீமான்கள்லாம் வந்து என் ஃப்ரெண்டுங்க நண்பர்களாக இருக்கிறாங்க, அவங்க என் கூட கை சேர்த்து என்னை கூப்பிட்டுன்னு போயிட்டு வீடு வீடாக கேன்வசிங் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு எந்த ஒரு தொல்லையாக இல்லைங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நாங்கள் முஸ்லீமாகட்டும் நாங்களாகட்டும் கிறிஸ்தவங்களாகட்டும் அண்ணன் தம்பி முறையில் இந்த தொகுதியில் இருக்கிறோம். ஓகே, நன்றி மேடம்.